பாகிஸ்தான் பிரதமர் அண்மையில் சீனா சென்ற நிலையில் இரு நாடுகளும் கூட்டாக வெளியிட்ட அறிக்கையில் ஜம்மு காஷ்மீர் குறித்து தேவையற்ற கருத்து இடம்பெற்றிருப்பதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பக்ஷி இதுபோன்ற கூட்டறிக்கைகளை பல தருணங்களில் இந்தியா நிராகரித்துள்ளது என்று கூறினார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்கள் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதிகள் என்றும் உறுதிபட தெரிவித்தார். சீனா, பாகிஸ்தான், பொருளாதார வழித்தடம் உள்ளிட்டவற்றுக்கு இந்தியா ஏற்கனவே அந்த நாடுகளிடம் கவலை தெரிவித்திருப்பதையும் அரிந்தம் பக்ஷி சுட்டிக்காட்டினார். தற்போதைய சூழலை மாற்றுவதற்கான எந்தவொரு முயற்சியையும் இந்தியா ஏற்றுக்கொள்ளாது என்றும் உறுதியுடன் அதனை நிராகரிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். It also mentions projects under the so-called China-Pakistan Economic Corridor, the CPEC. We have consistently conveyed our protests and our concerns to China and Pakistan. CPEC includes projects on the sovereign territory of India that is under forcible and illegal external occupation. We resolutely reject any attempts to utilize such projects to change the status quo in the area.